இந்த முக்குலத்தோர் வாக்குகளை நம்ம சைடு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கையே எடுக்கப்படும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்காரு. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இவங்க மூணு பேரும் இல்லாமல் அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சாதி இல்லைன்னா அரசியல் இல்லை. இல்லை, முக்குளத்தூர் வாக்கு வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி வெளியே போயிட்டாங்க. அப்போ சுயநலத்துக்காக அவர் அப்படி செயல்படுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன அங்கே பிரச்சனைனா, இப்போ கொங்கு வேளாளர் ஓட்டம் மட்டும் வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்து விட முடியாது 2026. இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற கொங்குல இருக்கிற கிரிப்பை விட வேலுமணிக்கு கிரிப்பு அதிகம். மொத்தம் 33 கொங்கு எம்எல்ஏக்கள், 9 பேர் தான் எடப்பாடியோட சப்போர்ட்டர்ஸ், 24 பேர் வேலுமணி சப்போர்ட்டர்ஸ். இப்போ எடப்பாடி வந்து மிகுந்த நெருக்கடியில் இருக்கிறார். கட்சி பிளவுபடுவதை தடுக்க முடியாது அப்படிங்கிறத இவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாலேயே இப்போ ரெண்டாவதா மூணாவதாங்கிற சந்தேகத்தில் வரும்போது நடிகர் விஜய் உள்ளே வந்தால் டெல்லி வந்து சசிகலாவையும் டிடிவி ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்க சொல்லி அதிமுகவை வந்து வற்புறுத்துகிறது. இப்போ நான் மற்ற எந்த யூடியூப்லேயும் வர்றதுக்கு முன்னால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எடப்பாடி அமித்ஷாவிடம் சரணடைந்து விட்டார். அதாவது பாஜகவிடம், ஏன்னா அண்ணாமலைக்கு இவருக்கு தானே கொஞ்சம் அந்த உரசல்கள் இருக்குது, அதை நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன், ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார். ஏற்றுக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுனால். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகை நிறுவனர், இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அரவிந்த் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? கேள்விகள் ஆரம்பிச்சிடலாமா சார்? தாராளமாக போங்க சார். இப்போது அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜாதி தான் மேஜர் ரோல் பண்ணுது. இந்த முக்குலத்தோர் வாக்குகளை நம்ம சைடு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கையே எடுக்கப்படும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்காரு. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இவங்க மூணு பேரும் இல்லாமல் அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு தெரியும், ஒரு 5-6 நாட்களாக வந்து எடப்பாடியார்கிட்ட வந்து மற்ற தலைவர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, அவர் கேபி அன்பழகன், சிவி சண்முகம், இந்த மாதிரி ஒரு 6 பேர், நத்த விஸ்வநாதன், இவங்கெல்லாம் வந்து போய் கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய ப்ரெஷருடைய தாத்பரியம் வந்து என்னென்னால், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நம்ம முதல்ல நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், நம்ம கெட்டிப்பட வேண்டும். இப்போ கொங்கு வேளாளர் ஓட்டம் மட்டும் வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்து விட முடியாது 2026. முக்கியமானது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து யதார்த்தமாக பேசுவோம், சாதி இல்லைன்னா அரசியல் இல்லை. இல்லை சரிங்களா? இதில் வந்து முக்கியமான ஓட்டு வந்து 4 செக்மெண்ட்டு. கொங்கு வேளாளர் அவங்க ஆல்ரெடி அதை ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. முக்குளத்தோர், வன்னியர், தாழ்த்தப்பட்டோர், இது 4 தான். மற்றதெல்லாம் இந்த இடைநிலை உயர் சாதிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. பிராமணர்கள் இது அதான் ஃபார்வேர்டுன்னு வரக்கூடியது வந்து பெரிய ஒரு கணிசமான வாக்குகள் இல்லை. அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதர குல இவங்க வந்து பாதி பேர் ஓட்டு போட போக மாட்டாங்க. இந்த சாதிய அரசியலில் போகும்போது நம்மால் நிற்கிறாரு அப்படின்னு அவங்க ஓட்டு போடுறதுக்கு கட்டாயம் போவான். அது வாக்கு வந்து நிச்சயம், வாக்குப்பதிவு வந்து நிச்சயம். ஸோ இது இந்த அரசியலில் கொங்கு அப்படிங்கிறத மட்டும் நம்பி இனிமேல் இருக்க முடியாது. முக்குளத்தூர் வாக்கு வந்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி வெளியே போயிட்டாங்க. இந்த பக்கம் இருக்காங்க, என்ன உதயகுமார் 1-2 பேர் இருக்காங்க. பட் அப்படியே முக்குளத்தூர் வாக்குகளை வந்து உதயகுமாரோ வேறு யாருமோ வந்து இங்கே அப்படியே கொண்டு கொட்டிட முடியாது. செல்வாக்கு இல்லை, அந்த செல்வாக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நத்தம் விஸ்வநாதன் வந்து இப்போல்லாம் இருக்கும் பொழுது உதயகுமார் அவர்கள் வந்து இளைஞர் ஜே பேரவையில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் பொழுது 2010 எனக்கு முதல்ல அறிமுகமானார். அப்போ வரும் அதிலிருந்து அவர் வளர்ச்சி பெற்றிருக்கார், நம்ம அதெல்லாம் வந்து சொல்லலை. ஆனால் முக்குளத்தோர் வாக்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு பெரிய தலைவராக, ஒரு செல்வாக்கா அப்படின்னா இல்லை. சரி, இப்போ இவங்க மூணு பேரையும் வந்து உள்ளே விட முடியாதுங்கிறார் எடப்பாடியார். அதுலேயும் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் சசிகலா வந்து இருந்துட்டு போட்டோம், தேர்தல் அரசியலில் வர முடியாதவங்க இருக்கட்டும், டிடிவி யோசனை பண்ணி சொல்கிறோம், ஓபிஎஸ் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஓபிஎஸ் வந்து நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ண தயாருங்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் இது வந்து ஒரு 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 எல்லையில் நிற்கிறார்.
இதை தாண்டி அவருக்கு அரசியல்னால் மறுபடியும் அதிமுக அதில் வந்தால் தான் அவருக்கு அரசியல். தனியாக இனிமேல் ஒரு இயக்கமோ கட்சி ஆரம்பித்து அவர் இந்த வயசில் அது சிரமமாக சாத்தியமில்லை. அப்போது இந்த ஒரு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கும்போது இவங்களும் என்ன நினைக்கிறாங்க, இம்மா பாஜகவோடையும் கூட்டணி சேரலை, பிரிஞ்சிட்டோம், அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிரி கட்சியாக வந்து ஒரு ஒரு இமேஜ் கொண்டாச்சு. திமுகவை எப்படி தான் தோக்கடிக்கிறது? திமுகவில் உள்ள கூட்டணி எல்லாம் வந்து அதாவது இப்போது விசிகாவோ இல்லை மதிமுகவோ இல்லை மற்ற கம்யூனிஸ்டுகளோனா எப்போ தைரியமாக இங்கே வருவாங்க அதிமுகவுக்கு? அதிமுக ஓரளவுக்கு பலமாக தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறது, ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. காற்றுள்ள இடத்துல தூத்திப்பாங்க, இதுதான் வந்து எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் வந்து எல்லாரும் பறக்கிறது வந்து இயல் அரசியலில் இயல்பு. விசிகாவில் வந்து இந்த ஆம்சாங் குலையாளர்களையும் சரி இல்லை அதுக்கு முன்னாலேயும் சரி லேசான விரிசல் இருந்தது. அப்போது ஒரு காலம் அவங்க வந்து அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா விடுதலை திருமாவளவன் வந்து சார் வந்து பேசும்போது இது அந்த இதை பற்றி கள்ளக்குறிச்சியை பற்றி பெரிய போராட்டம் நடத்துவார்னு எதிர்பார்த்தோம், கண்டனம் தெரிவித்தார். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கும்போது பெரிய போராட்டம் பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணியிருக்கணும், பண்ணலை. கூட்டணி தர்மமோ கூட்டணி தர்மம்னு அது தர்மமா அதர்மமானு தெரியல. சரி, கூட்டணிக்கு தர்மம், மக்களுக்கு மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கு அதர்மம், செய்யப்படும் அநீதி. அப்போது சுயநலத்துக்காக அவர் அப்படி செயல்படுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன அங்கே பிரச்சனைனா, நம்ம வந்து யதார்த்தத்தை பேசுகிறோம், நம்ம வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவனை வந்து விமர்சனம் பண்ணணும்னு பேசலை, அவருடைய நிலையும் நாம் எண்ணி பார்க்குறோம். இருக்கிற நாள் அந்த எம்எல்ஏ இவர் தனியாக வந்து அதிமுக கூட்டணிக்கு போனால் நான் அப்படியே திமுகவுக்கு போயிடுறேங்கிறான். திமுகலாம் அவனை அந்த அந்த எம்எல்ஏக்களை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது அவர் மட்டும் என்ன இந்த எம்எல்ஏலாம் விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக வந்து அதிமுகவுக்கு போய் அப்போது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பிளவுபடும். பிளவுபட்டால் அவருக்கு அங்கே என்ன மதிப்பு இருக்கும், என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறது யாரும் அந்த அந்த பரீட்சையை வந்து செய்ய விரும்பல அவர். அப்போ மதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லை, அது ஒரு பக்கம் இருக்குது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி இப்போ இல்லை. இங்கே ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா இங்கே இங்கே வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே போக வேண்டியதுதான், இங்கே சரியாக வரலன்னா. ஆனால் அதற்கு அதிமுக பலமாக இருக்க வேண்டும். இந்த பலம் வந்து இப்போ இல்லாதது காரணம் இந்த முக்குளத்தோர் வாக்கு ஒரு பெருசாக அடிபட்டது. சிறுபான்மையினர் வாக்கு அப்படின்னு அதை வந்து நம்பினா அது வந்து திமுகவுக்கு அதிகமாக போகிறதுன்னு தெரியும். அப்புறம் வந்து இந்த இந்துத்துவ வாக்குகள்ங்கிறது பிஜேபியில் போயிடுச்சு. அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த கோர் அந்த அடிமட்ட இது வந்து பேஸ் வந்து என்ன, கொங்கு வேளாளர். இப்போது வேலுமணி போன்ற செங்கோட்டையன் போல் அதுலேயும் வேலுமணி போன்ற கொஞ்சம் அங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி போயிடணும், இவங்க எல்லோரையும் மூணு பேரையும் சசிகலா பாட்டிட்டு இவங்களாம் உள்ளே கூப்பிட்டுருணும், கூட்டு நம்ம ஒரு கூட்டணியாக இருந்தால் தான் இவங்களை வந்து திமுகவை தோற்கடிக்க முடியும். ஏன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக சி வி சண்முகம் தலைமையில் வன்னியர்கள் முக்குளத்தோர்கள் ஒரு வழியில் வந்துடுறாங்க, கொங்கு ஏற்கனவே இருக்காங்க. இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற கொங்குல இருக்கிற கிரிப்பை விட வேலுமணிக்கு கிரிப்பு அதிகம். அந்த அந்த பொருளாதார ரீதியிலையும் சரி, அந்த என்ன சொல்கிறது அந்த படைபலத்திலையும் சரி, தொழிலதிபர்கள்கிட்டையும் வந்து வேலுமணிக்கு வந்து செல்வாக்கு அதிகம், எடப்பாடியை விட அதிகம். இப்படி வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணும்போது எடப்பாடி பிடிவாதம் பிடித்தாலும் இப்போ வந்து அந்த பிடிவாதம் வந்து செல்லாது. இவங்க வந்து இல்லைன்னா கட்சி பிளவுபடுவதை தடுக்க முடியாது அப்படிங்கிறத இவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கொங்கு வாக்குகளையும் வந்து இவர் பிளவுபடுதுன்னு வைங்க, இவர் பிரிச்சிருவார். நம்ம வேலுமணி தங்கமணி அவங்க வந்து பிரிச்சிருவாங்க. அவங்க பக்கம்தான் ஒரு மூணில் ரெண்டு பங்கோ இல்லை 70% வேலுமணி பக்கம் போயிடும். எடப்பாடி பக்கம் அதான் சொல்கிறாங்க, மொத்தம் 33 கொங்கு எம்எல்ஏக்கள், 9 பேர் தான் எடப்பாடியோட சப்போர்ட்டர்ஸ், 24 பேர் வேலுமணி சப்போர்ட்டர்ஸ். அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், அது போயிடும். முக்குளத்தோர் வாக்கு ஏற்கனவே இல்லை, அது வெளியே நிற்கிது. சி வி சண்முகமும் வந்து வேலுமணி குரூப்பும் அந்த இதில் வந்து இருக்கார், அதே கருத்தோட்டத்தில் இருக்காருன்னா அப்போ வன்னியர் வாக்கும் இல்லை. அப்புறம் எடப்பாடி தனியாக விடப்படுவார்ந்து ஏற்கனவே ஒருத்தர் நம்ம பேசியிருக்கோம், தனித்து விடப்படுவார். இப்போ தனித்து விடப்பட்டால் என்ன செய்கிறதுன்னு ஒரு ஒரு அந்த 5 ஆலோசனையில் வந்து வரும்பொழுது அவர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தார். அவருக்கு வேண்டிய மாவட்ட செயலாளர்களாக விட்டு வந்து யாரும் இணைப்பை பற்றி பேசக்கூடாது, இதை கூட்டணியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் சொல்லி பார்த்தார். பட் இவ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே மாவட்ட செயலாளர்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கூட்டத்தில் வந்து இதை தான் பேசணும்னு சொல்லி எடப்பாடி சொல்லும்போது பாக்கி பேர் பேச விடாமல் இருக்கும்போது
பெரிய ஆபத்து என்னென்னா, அவன் அங்கே பேசுகிறத விட்டுட்டு வெளியே வந்து ப்ரெஸ்ஸில் பேசுகிறான் இல்லை சோஷியல் மீடியாவில் பேசுகிறான், அது இன்னும் ஆபத்தானது. ஆமாம். அப்போது வெளியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு மூணாவது நிலையாக நாலாவது நிலையாக, இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாலேயே இப்போ ரெண்டாவதா மூணாவதாங்கிற சந்தேகத்தில் வரும்போது நடிகர் விஜய் உள்ளே வந்தால் தெரியாது, விஜய் வந்து பிரமாதமாக வந்து கிளிக் ஆகலாம் இல்லை ஃப்ளாப் ஆகலாம், இது மக்களுடைய முடிவு. ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு ஓட்டை வந்து பிரிப்பார் அவர், அவருடைய ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் எல்லா சாதியிலையும் இருப்பார்கள். ஒரு சினிமான வரும்பொழுது அப்போது நம்ம இன்னும் மூணாவது நாலாவது நிலைக்கு போயிட்டா அப்படின்னு வரும்பொழுது, எனக்கு கிடைத்த சில தகவல்களின்படி இரண்டு நாட்களுக்கு முன்னால் எடப்பாடி வந்து இதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், அவங்க சசிகலா வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து முற்றுளத்தோர் இதை வந்து ஒருங்கிணைப்பதற்காக சுற்றுப்பயணம்னு போகிறாங்க. இந்த சசிகலா ஏற்கனவே நான் ஒரு முன்னால் பேசியிருக்கும் போது பேசியிருக்கோம், இந்த பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த உடனே சசிகலா அவர்கள் 25 நிமிடம் அமித்ஷாவிடம் பேசினார்கள் அப்படின்னு நம்ம டெல்லியிலிருந்து அந்த தகவல் வந்து நம்ம பேசியிருக்கோம். அப்போது டெல்லி வந்து சசிகலாவையும் டிடிவி ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்க சொல்லி அதிமுகவை வந்து வற்புறுத்துகிறது. அது எதுக்காக வற்புறுத்துகிறதுனா, அப்படி இருந்தால் தான் அதிமுக பலமாக இருக்கும், அப்படிப்பட்ட அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் திமுக வை தோற்கடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் 2026. அவங்க கணக்கு அரசியல் கணக்கு, இதை இவர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த அம்மா சசிகலாவுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய வந்துடும், சசிகலா நாளைக்கு முதலமைச்சராக வந்துடும், அவங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்லாம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வந்துடுவாங்கன்னு நம்ம சொல்லலை. பட் ஓட்டு பிரியுது, இந்த ஓட்டு பிரியாமல் சேர்ந்தால் தான், இல்லைன்னா திமுக தான் நான் சொன்னேன் 2026 31 கூட திமுக தான் வந்து ஆட்சிக்கு வரும், அதுக்கு ஒன்றும் பெரிய காரணமே இல்லை. நீங்கள் இப்போ இங்கே இவ்வளோ ஊழல் நடக்குது, இவ்வளவு இடி ரெய்டு நடக்குது, ரவுடி கொலை எல்லாம் நடக்குதுன்னா, எதிர்பக்கம் பலமாக இருந்தால் தானே, எதிர்பக்கம் பலவீனமாக இருந்தால் பலம் குறைந்தவர்கள் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்க கொண்டாட்டம். ஸோ அவங்க கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருப்பாங்க, எவ்வளவு கொலை நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ரவுடிசம் நடந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து நம்மளை வந்து விடமாட்டாங்க, மக்களிடம் வந்துடும். ஏன்னா இது வந்து இது அரித்மெட்டிக்ஸ், கணக்கு தானே, உங்களுக்கு எவ்வளவு சதவீத வாக்குன்னு தானே. மக்கள் எல்லாம் திமுக ஆட்சி தான் வரணும்னு விரும்பி அப்படி போடுறதில்லை, ஏதாவது வேணால் அது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது இதுக்கு போட்டுருவோம் அப்படின்னு போடும்போது அந்த அரித்மெட்டிக்ஸ், அந்த கணக்கு. ஸோ இப்பொழுது வந்து சசிகலா அவர்களும் சுற்றுப்பயணம்னு போகிறது வந்து அதுடைய பின்னணியில் வந்து பாஜக வந்து டெல்லி வந்து சசிகலாவை ஊக்கப்படுத்துகிறது. இன்னைக்கு சுற்றுப்பயணம் அதுதான் ஊக்கப்படுத்தியிருக்கோ. அந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அமித்ஷாவுடன் வந்து இந்த புது கவர்மெண்ட்டு மத்தியில் வந்த உடனே அன்னைக்கு மறுநாள் நம்ம பேசியிருக்காங்கன்னு நமக்கு தகவல், 20-25 நிமிடங்கள் நம்ம கூட பேசணும், வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, அதுவும் வந்து வேறு வேறு மொழியில் பேசும்போது. அப்போது வந்து 25 நிமிஷம் பேசினாங்கன்னா அரசியல் தான் பேசியிருக்கணும், அதை ஒட்டி தான் அவங்க வந்து அந்த அதுக்குலேருந்து கரெக்டாக நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதுக்கு ஒரு 2-3 நாள் பொறுத்து தான் அவங்க வெளியில் வந்து பேட்டி முதலாக பேட்டி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பேசி 2 நாட்கள்ல நம்ம இதை சொன்னோம், இந்த மாதிரி வேற யாரும் சொல்லலை, நம்ம தான் சொன்னோம் இந்த தேதியில் இவங்க இத்தனை மணிக்கு பேசுனாங்கன்னு கூட சொன்னோம். ஆமாம். அதுலேருந்து ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா 2 நாள் பேட்டி கொடுத்தாங்க, முதல் முறையாக வெளியே வந்து அவர்கள் வந்து அரசியல் பேட்டி கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சுற்றுப்பயணம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வர்றாங்கன்னா, அதுக்கு டெல்லியுடைய துணை இருக்குது. டெல்லிக்கு இதில் என்ன ஆர்வம்னா, அதிமுக ஒன்றுபட்டு பலமாக இருந்தால்தான் பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைக்கும்போது திமுகவை தோற்கடிக்க முடியும். 2026 ஒரு கூட்டணி ஆட்சி வரணும் தமிழ்நாட்டில், பாஜக சேர்ந்த ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் அதில் யார் முதல்வர் அதெல்லாம் பின்னால், யார் அதிகமாக சீட்டு வாங்குறாங்களோ அந்த கூட்டணியில் அவங்க தான் முதல்வராக இருப்பாங்க. இதில் அண்ணாமலையா எடப்பாடியானா இப்போ இது வந்து ரொம்ப 2 early இதை பற்றி பேசுறது. இப்போது இந்த ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி 2 நாட்களுக்கு முன்னால், இப்போ நான் மற்ற எந்த யூடியூப்லேயும் வர்றதுக்கு முன்னால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எடப்பாடி அமித்ஷாவிடம் சரணடைந்து விட்டார், அதாவது பாஜகவிடம், அமித்ஷா தான் என்ன பாஜக டெல்லியிடம் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார். என்னன்னா அவர் என்ன பிடிவாதம் முடிக்கிறார்னா, எடப்பாடி இந்த 3 பேரை விட்டுடுங்க, யார் இவங்க சசிகலா டிடிவி, ஆமாம், பாஜகவோட கூட்டணி, அண்ணாமலையை பொறுத்துக்கிறேன், ஏன்னா அண்ணாமலைக்கு இவருக்கு தானே கொஞ்சம் அந்த உரசல்கள் இருக்குது, அதை நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் சொல்லிட்டாரா, ஏற்றுக்கிறேன், ஆனால் இவங்க 3 பேர் வேணாங்கிறாரு. இந்த 3 TTV சசிகலா தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், ஆமாம், அண்ணாமலை ஏற்றுக்கிறேன். இது வரைக்கும் என்ன சொன்னார், இந்த 3 பேர் வேண்டாம், பாஜக கூட்டணி வேணான்னாரு, இப்போ இறங்கி வந்து பாஜக கூட்டணி பரவாயில்ல,
ஆனால் வந்து அதுக்கு ஏதோ சில கண்டிஷன் போடாரு, நீங்கள் அண்ணாமலைக்கு பதிலாக வேறு யாரையாவது இங்கே வந்து தலைவராக போட்டுங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக போயிடும் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாரு. அது அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையா தெரியாது. ஸோ பாஜக கூட்டணிக்கு நான் வந்து எதிரி இல்லை. இங்கே கொஞ்சம் உரசல்கள் இருக்குது, ஏன்னா அண்ணாமலையோட அது ஈகோ பிரச்சனை மாதிரி ஒரு இருக்குது, அதெல்லாம் விட்டு இப்போது இந்த மூணு பேர் வரக்கூடாதுங்கிறாரு. டெல்லி என்ன சொல்லுது, வேலைக்கு ஆகாது, முக்குளத்தூர் ஓட்டு உனக்கு எப்படி விழும், பலவீனமான ஒரு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்து பயன் இல்லை. அப்படியா இருந்தால் அவங்களுடைய அடுத்த மூவு எடப்பாடி இல்லாத அதிமுக. எடப்பாடி இல்லாத அதிமுக வேலுமணி இருக்காரு, செங்கோட்டையன் தலைவராக போட்டுடலாம். ஆமாம், சீனியர் அவர், சீனியரு எம்ஜிஆர் காலத்தவர், வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, வன்னியர் ஓட்டுக்கு வந்து சி விஷண்முகம் இருக்காரு, நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு, அங்கே அவர் ஓபிஎஸ் எல்லாரையும் உள்ளே கொண்டு அவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க. ஓபிஎஸ் சசிகலா அவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா வைத்திலிங்கம் உள்ளே வருவார், டெல்டா சைடில் ஓட்டு கவர் ஆகும். அரசியல்னால் எல்லாம் இது கொங்கு வரணும், டெல்டா வரணும், வன்னியர் பகுதி வரணும், எல்லாம் வந்தால் தானே. டெல்டா பகுதிக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவர் வைத்திலிங்கம் வகைரா அவங்க இவங்க உள்ளே வருவாங்க. அவர் காமராஜ், நன்னிலம் காமராஜ் இவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க. அதாவது ஒரு ஒரு இணை ஒரு அணியில் ஒரு அணியில் வர்றாங்க. காமராஜ் இங்கே தான் இருக்கார், எடப்பாடியோடு தான் இருக்கார். இருந்தாலும் எதுக்கு சொல்லணும், அது உள்ளே வர்றாங்க. அப்போ எல்லோரும் ஒன்று சேரும்போது, இப்போ வைத்திலிங்கமும் காமராஜும் சேர்ந்தாச்சுன்னா அதிமுக வந்து டெல்டாவில் ஸ்ட்ராங் ஆகிடுது. இல்லை, ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி பேசி இப்போது இது இதுதான் அங்கே நெகோசியேஷனில் இருக்குது. இப்போவும் அவர் வந்து பிடிவாதமாக வந்து ஓபிஎஸ் மட்டும் வரக்கூடாது, டிடிவி பற்றி யோசனை பண்ணி சொல்கிறேன், சசிகலா வரைக்கும் பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு சேர் பர்சன், ஏதோ ஒரு அந்த காலத்தில் சோனியா காந்தி வந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நேஷனல் அட்வைசரி கமிட்டின்னு அவங்க வந்து கட்சியின் தலைமை ஆலோசகர் அப்படின்னு போட்டு விட்டால் அவங்களும் சந்தோஷமாக ஒரு பதவியை ஏற்றுக்கிட்டு அதை வச்சு முக்குளத்தூர் வாட்டு வர. அப்போ அது அதுக்கு கூட ஓரளவு இறங்கி வராரு அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி. ஆக இதுக்கப்புறம் அவர் எவ்வளோ தூரம் இறங்கி வர போகிறாரு. இவர் இப்போ எடப்பாடி வந்து மிகுந்த நெருக்கடியில் இருக்கிறார். இந்த நெருக்கடி என்னன்னா, இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுனால், எப்படி ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு தனித்து விடப்பட்டாரோ, அதே மாதிரி எடப்பாடி தனித்து விடப்படக்கூடிய விடப்பற்றுவார் நம்ம சொல்லலை, ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறது, அதை நோக்கி செல்கிறது. இப்படியே இருந்தால், இப்படியே இருந்தால் இவர் ரொம்ப பிடிவாதமாகவே இருந்தால், பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிளாக வந்தார்னா ஏதோ ஒரு விதத்தில், ஏன்னா அவங்க எல்லாம் அந்த வேலுமணி தங்கமணி இந்த மத்தாறு அமை இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயா சசிகலா வந்தாலும் டிடிவி வந்தாலும் ஓபிஎஸ்ஏ உள்ளே வந்தாலும் பாஜக கூட்டணியே நம்ம ஏற்றுக்கொண்டு போனாலும் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம், நீங்கள் தான் கட்சியினுடைய பொறுப்பாளர். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆலோசகர் கிலோசகர் போடுறதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு பெருமைக்கு போடுறது. அதாவது ரியல் தலைவர் வந்து நீங்கள் தான், முதல்வர் வேட்பாளர் நீங்கள் தான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும், ஓபிஎஸ் வந்துடுவாரோ, அவர் வந்துடுவாரோ, இவர் வந்துடுவாரோலாம் பயப்பட வேணாம். இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, கேரண்டி கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஏன்னா அதுக்கு ஒரு கால் வேலுமணி முதலமைச்சர் ஆயிடுவாரோ அப்படிங்களா, ஒரு ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா அரசியலில், அதெல்லாம் சாதம். அப்போது இவ்வளவும் சொன்னதுக்கப்புறமும் இவர் பிடிவாதமாக இருக்கார். இந்த பிடிவாதத்தில் கொஞ்சம் இப்போ இறங்கி அமித்ஷாட்ட, இல்லை பாஜக கூட்டணிக்கு நான் வர தயார், இவங்க மூணு பேரில் இவங்க வரட்டும், அந்த அம்மா வரட்டும், பாக்கி ரெண்டு பேரில் டிடிவி அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு, இவர் எடப்பாடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கார் அவரை, இவர் வந்து அவர் பேர் என்ன, ஓபிஎஸ் தான் அறவே ஒதுக்குறாரு, ஓபிஎஸ்ஸாக அறவே ஒதுக்குறாரு. இதுதான் இது எப்படி வந்து இவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிமுகவுடைய எதிர்காலம். ஏன்னா இன்னும் சப்போஸ் வேலுமணி தலைமையிலேயோ இல்லை யார் தலைமையிலையோ அது ரெண்டாக உடஞ்சிதுன்னு வைங்க, அப்புறம் திமுகவுக்கு வந்து எதிர்ப்புங்கிறது வந்து ஏற்கனவே வந்து பாஜக ஒரு பக்கம் இருக்குது, விஜய் வர வராரு, சீமான ஒரு பக்கம் தனியாக எப்போ நிற்கிறாரு, ரெண்டாக உடஞ்சிருக்கு, அதிமுக உடஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை ரவுடிசம், எத்தனை ஊழல், எத்தனை இடி வழக்குகள் வந்தாலும் அதை மீறி திமுக தான் ஜெயிக்கும். அதில் வேறு அவங்க வந்து பணபலம் இருக்குது அவங்களுக்கு, மற்றவர்களை விட அதிகமாக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில் வந்து புதுசு புதுசாக விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சி கொடுக்குறதுல அவங்க தான் வந்து திருமங்கலம் ஃபார்முலா கண்டுபிடிச்சதே அவங்க தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ இது வந்து இது எடப்பாடியை வந்து ஓரளவுக்கு ஒரு அதாவது நம்ம பயமுறுத்துவதற்காகன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கும், நெறிப்படுத்துவதற்காக, சரியாக வழிப்படுத்துவதற்காக பாஜக டெல்லி பாஜக ஒன்று பண்ணியிருக்கு. சமீபத்தில் அதானி வந்துட்டு போயினார்,
ஆமாம், கௌதம் அதானி வந்து முதலமைச்சரை வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்தாரு. அவருடைய மருமகன் சபரீசனை வந்து லீலா பேலஸில் பார்த்தாருன்னு அண்ணாமலை கூட பேசியிருக்காரு. எனக்கும் தகவல் வந்தது, டின்னரில் பேசுனாங்கன்னு. அவரோட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்காரு. முதல்வரோட 20 நிமிஷம் மரியாதை நிமித்தம் அது முதலீடுகளை பற்றி பேசியிருப்பார். அதை பற்றி பேசினதாக கணக்கு, வெளியில் சொல்லும்போது முதலீடுகளை பற்றி பேசுகிறதா சொல்லுவாங்க, பேசியிருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த முதலீடுகள் வந்து காட்டுப்பள்ளி இது துறைமுகம், அப்புறம் இந்த ஸ்மார்ட் மீட்டரு, ரேவந்த் ரெட்டி அதானி கிட்ட, அதாவது தெலுங்கானா முதல்வர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மின்சாரம் வசூல் பண்ணுறது வந்து கான்ட்ராக்டாக வந்து அதானி கிட்ட கொடுத்துட்டார். யார், அதானி அம்பானிக்காக தான் 24 மணி நேரமும் பிரதமர் மோடி உழைக்கிறார்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. அவருடைய கட்சியின் முதல்வர் ரேவந்த் ரெட்டி என்ன கொடுக்குறாரு, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு மின்சாரத்தை என்ன பண்ணுறீங்க, யார் மூலமாக அதை கட்டுறீங்க, நீங்கள் ஆன்லைனில் கட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க, நானும் அதான் பண்ணுறேன், எல்லாரும் அதான் பண்ணுறாங்க. இதை வந்து எதுக்காக வந்து இதை வசூல் பண்ணுறதுக்கு வந்து எதுக்காக ஒரு கான்ட்ராக்டர், ஒரு நிறுவனம் அதானி கிட்ட ரேவந்த் ரெட்டி கொடுத்துருக்காரு. அது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். மின்சாரத்துக்கு அரசுக்கு வந்துருச்சுன்னா அந்த பணத்தை கான்ட்ராக்ட் மூலமாக வெளியில் இல்லைனா எல்லா கட்சியும் அதை ஊழல் செய்யணுங்கிற கட்சி எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், இதில் வந்து பாரபட்சம் இல்லாமல். அது என்ன, கவர்மெண்ட்லேருந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்டர்கிட்ட படிச்சுன்னா அவர்கிட்ட கமிஷன் வாங்கிக்கிறது வந்து ரொம்ப சுலபம். இதுதான் இருக்க முடியுங்கிறது ஒரு பொதுமக்களுடைய யூகம். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் வரப்போகுது இந்த ஸ்மார்ட் மீட்டர். இப்போ வீட்டில் வந்து இந்த மீட்டர் பார்த்து எவ்வளோ நோட் பண்ணுறாங்களோ அது இல்லாமல் அங்கிருந்தே பார்க்குறது ஸ்மார்ட் மீட்டர். இந்த சப்ளை தமிழ்நாடு முழுக்க, இதை பார்த்தீங்கன்னா அதானி வந்த மறுநாள் தமிழ்நாடு அந்த மின்சாரத்துறை இருக்கிறீங்களா, மின்சார வாரியம், இது ரெண்டாக இருந்துச்சு முன்னால். ஒன்று வந்து உற்பத்தி, ஒன்று வந்து விநியோகம். இதை நாளாகிட்டாங்க, ரெண்டு நாள் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு ஒரு காரணம் இல்லாமல் ஆக்க மாட்டாங்க, திடீர்னு ஆக்கியிருக்காங்க. ஒரு பெரிய காரணங்கள் சொல்லப்படவில்லை. கேட்டால் சொல்லுவாங்க நிர்வாக சௌகரியத்துக்காகன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதானி வந்ததுக்கும் இதுக்கும் இருக்குது, அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதானி வந்து திமுகவில் வந்து சிலதை வந்து பேசிட்டு போயிருக்காரு. இது திமுகவில் வந்து பேசினோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு பெயிலுக்காக வந்து வர்றது இதெல்லாம் வந்து காக்கா உட்கார பணம் பழமா அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது பாஜக டெல்லி என்ன பண்ணுதுன்னால், அதிமுக எடப்பாடியை வந்து கொஞ்சம் சரியான வழிக்கு கொண்டு வரணும்னா, நீ இல்லைன்னா அங்கே இல்லைன்னா நான் அங்கே பேச ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னவோ, ஐயா அங்கே போயிடாதீங்க இங்கே வாங்க, நம்மளே வந்து ஒன்றா. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஒரு பொண்ணு சார்ந்த உடனே வந்து, யோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனா உடனே பண்ணிக்க அப்படின்னா தபர் அந்த ஏது வீட்டுக்காரர் இருக்கான் பாரு, அவன் கூட என்கிட்ட அன்பாக தான் பழகிறான், அவன் ரெடியாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், இல்லை இல்லை நம்ம எப்போ தாலி கட்டலாம். இதுதான் அந்த அதானி தூது மூலமாக நடக்கிறது. திமுகவும் இதை ஏன் விரும்புகிறதுனா, அவங்களுக்கு வந்து மத்திய அரசின் மூலமாக பல விஷயங்கள் இடிக்குது, மற்ற விஷயங்கள் நிதி கொடுக்க வேண்டிய விஷயங்கள், திட்டங்களுக்காக நிதி வேணும், எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு மத்திய அரசு ஒன்று சும்மா பேசும்போது ஒன்றிய அரசுன்னு வெளியில் அப்படி பேசுவாங்க. அப்புறம் உள்ள வந்து ஐயா வணக்கங்க, நான் கூட சொல்லுவேன் கதவை தாபா போட்டுட்டு காலில் உள்ள ஸ்கீமுன்னா அது திமுகவில் தான். வெளியே வந்து இந்தி தெரியாது போடான்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர் உதயநிதி ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போவார், அதெல்லாம் போட்டு போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு ரகசியமாக என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. அது சொல்லுவாங்க கதவை தாபா போட்டு காலில் உள்ள ஸ்கீமுன்னு. அது என்னன்னாலும் ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணி கூட உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்போம், நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் அடக்கி வாசிங்க போங்க வாங்க. நீ இப்படி ஒரு இது வந்து அரசியலில் வந்து நீங்கள் வந்து எது சரி எது தவறுன்னு அது ஒன்றும் இல்லை, அவங்கவுங்களுக்கு எது அரசியல் லாபமோ அதுதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அதிமுக இருக்கிறது. இப்போ எடப்பாடி தான் முடிவு செய்யணும். இது எடப்பாடி வந்து இது வந்து நம்ம எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா, எடப்பாடி இல்லாத அதிமுகவா அப்படிங்கிற ஒரு அந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிது. எனக்கு என்னமோ எடப்பாடி ஒரு நல்ல முடிவெடுப்பார் அதிமுக, ஏன்னா அவரும் வந்து ஒரு மூத்த தலைவர், அரசியல் முதிர்ச்சி பெற்றவர், இதோடைய விளைவுகள் அவருக்கு தெரிந்ததுனால ஏதோ ஒரு நல்ல முடிவெடுப்பார். எந்த அளவுக்கு அவர் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வார் என்பது தெரியவில்லை. தளர்த்தி கொண்டால் அவருக்கும் நல்லது அதிமுகவுக்கும் நல்லது. ஒரு 2026 ஆட்சி மாற்றம் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு அது நல்ல செய்தியாக இருக்கும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அதிமுக விவகாரம். நான் சொன்ன மாதிரி
அமித்ஷாவிடம் தொடர்பு கொண்டார் முந்தானத்துன்னு நினைக்கிறேன். முந்தானத்து எடப்பாடி அவர்கள் தொடர்பு கொண்டு பாஜக கூட்டணி நம்ம பேசுவோம், அதாவது ஒன்றும் சிம்பிள், ஐயா நீங்கள் உடைச்சிடாதீங்க அதிமுக வழிக்கு வந்துட்டார் தானே இப்போ அப்படின்னு வந்து வந்துட்டாரு. இதில் இன்னும் சில விட்டு கொடுக்கல் வந்து இந்த டேர்ம்ஸில் வந்து சிலது இன்னும் இந்த ஓபிஎஸ் இந்த மாதிரி இந்த இடிக்கிற விஷயம் இருக்குது. அது அதை எப்படி அந்த பக்கத்துலேருந்து டெல்லியிலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க, இவர் அதை எப்படி ஒத்துக்க போகிறாரு, இது போக போக தெரியும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.